பண்ணி ஏஷா பாக்குறதுக்காண்டி கிளம்பி வந்தோம். ஆனா இங்க வந்து பார்த்தோம்னா ஃபுல் டிராபிக். மதுரையில திருவிழா நடக்கிறத விட இங்க ட்ரெயின் ஏற போறது அவ்வளோ கூட்டமா இருக்கு. ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கு. இந்த ட்ரெயின் ஏறவே முடியாது போல இங்கேயே நின்று நாங்க வீட்டுக்கு போய் டிவியில பார்க்கலாம்னு இருக்கோம். அண்ணே பசங்க எல்லாருமே கூட்டிட்டு வர்றதே இங்க கஷ்டம். இந்த கூட்டத்துல இப்ப வந்து அவங்கள திரும்ப ரிட்டர்ன் கூட்டிட்டு போகணுன்றத அதை விட கஷ்டம். அவங்களும் வந்து ரொம்ப ஆசையா இருந்தாங்க ஏர் ஷோ பார்க்கலாம் அப்படின்னு. இப்ப எதுவுமே பார்க்க முடியல அப்படின்றதுனால அவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் பேர் இந்துமதி. ஓகே, மார்னிங் 8 மணிக்கே கிளம்பணும் ஏர் ஷோ பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஏர் ஷோக்கு எங்கள் வீட்டுக்கு மேலெல்லாம் அவ்வளோ ஃப்ளைட்ஸ் போயிட்டு இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஆசையாக ஈக்கராக வந்தோம். குழந்தையெல்லாம் நைட்லாம் எழுந்திரிச்சு கூட சொல்லிட்டு இருந்தா திடீர்னு ஏர் ஷோ பார்க்க போகணும்ப்பா மறந்துடாதீங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தான். மார்னிங் வந்து பார்த்தோன்னா அங்கேயே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ பார்க்கிங் புல்லுன்ட்டாங்க. வேறு தெரு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து போயிடலாம் ட்ரிப்ளிக்கே எனக்கு அப்படின்னு நாங்கள் இப்போ நினச்சி வந்தோம். அங்கேயே பார்க்கிங் புல்லு ரோட்லேயே நிறுத்தி எப்படியோ ஒரு மாதிரியே சமாளித்து வந்தாச்சு. உள்ளே வந்தால் பாருங்கள் கூட்டம். 15 லட்சம் பேர் அங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இங்கேயே 2 லட்சம் பேர் இருக்காங்க. ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம்லேயே 1 லட்சம் பேர் நிற்கிறாங்க. ஸோ ஒரு ட்ரெயின் வந்துச்சுன்னா கண்டிப்பாக 2-3 ஆக்சிடென்ட்டாவது நடக்கும். அவ்வளோ பேர் இருக்கு அங்கே. அவ்வளோ இதை வச்சுட்டு குழந்தைய வச்சுட்டு கண்டிப்பாக போக முடியாது எங்களால். ஸோ நாங்கள் ரிட்டர்ன் கிளம்பிடுறோம்.